தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கட் கண்டு கட் அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறவாது நமது அனைத்து காணொலிகளுக்கும் உங்களின் வற்றாத ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமாவாசை முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு நாளாகும். அமாவாசையை சுபதினமாக கருதுவது கிடையாது. காரணம், அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்குண்டான வழிபாடுகளை செய்வதில்தான் நமது முழு கவனமும் இருக்கும். முன்னோர்களான உங்கள் தாத்தா பாட்டி அவர்களை நீங்கள் முறையாக வழிபாடு செய்தால் அவர்களின் அத்தனை சக்தியும் உங்களின் முன்னேற்றத்திற்கு கிடைக்க அவர்கள் முழு ஆசீர்வாதம் செய்வார்கள். நமது முன்னோர்களும் பெற்றோர்களும் ஏற்கனவே இறைவனடி சேர்ந்திருந்தாலும் அவர்கள் நமது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களை நமது சாதாரண கண் கொண்டு அடையாளம் தெரிந்து கொள்ள இயலாது. எனினும் அவர்களின் ஆன்மாக்கள் நம்மை சுற்றி எங்கும் வியாபித்து கொண்டு தான் இருக்கும். இன்றைய அமாவாசை தினத்தில் சிவாலயம் சென்று சிவன் சன்னதியில் முன்னோர்களின் திதியை குறிப்பிட்டு அவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பித்ருலோகத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு வெளிச்சம் கிட்டும் என்பது ஐதீகம். அதோடு இன்று காக்கைக்கு எல் கலந்த பிண்டத்தை வைப்பதும் அவசியமாகும். ஆகவே முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாளான இந்த அமாவாசை தினத்தில் பிதூர் தேவதைகள் என்ற நம் முன்னோர்களை வழிபட்டு மரியாதை செய்திட பித்ருக்களின் ஆசியுடன் என்றென்றும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்திடலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் என்று சோபகிருத வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் ஆங்கிலம் 19 மே 2023 வெள்ளிக்கிழமை. இன்று அமாவாசை திதி. இரவு 9:47 வரை பின் பிரதமை திதி. இன்று பரணி நட்சத்திரம். காலை 7:53 வரை பின் கிருத்திகை நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:53. இன்று ஹஸ்தம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு: இன்று வைகாசி மாத அமாவாசை. இன்று கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மீசராசிக்காரர்கள் என்ற புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் வெளியே செல்லும் போது அதிகம் செலவு செய்வதை தவிர்த்து விடுங்கள். விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். ஒரு புதிய நபரால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள் இன்று மற்றவருடன் நெருக்கமாக பழகுவீர்கள். நண்பர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தாருடன் ஒரு சிலர் நேரத்தை செலவு செய்வீர்கள். உங்கள் துணையுடன் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தார் அல்லது நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதனால் அவர்களை நன்கு புரிந்து கொள்ளும் வாய்ப்பை இன்று பெறுவீர்கள். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் இன்று உங்களை சுற்றி நடக்கும் ஒரு சில விஷயங்கள் புதிதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தவையாகவே இருக்கும். இன்று நீங்கள் வேலை இடத்திலோ வியாபார ஸ்தலத்திலோ செய்ய போகும் வேலை வரும் காலத்தில் நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடும். பயணத்திற்கு மிகவும் நல்ல நாள் அல்ல. ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் நினைத்தது சிறப்பாக நடந்தேறும். அதனால் மற்றவர்களிடத்தில் உங்களுக்கு புகழ் ஏற்படும் நாளாக இன்று அமையப் போகிறது.
ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுப செய்திகள் வந்து சேரும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக நேரத்தை செலவு செய்வீர்கள். மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். கிடைத்த நேரத்தில் சந்தோஷமாக செலவு செய்வதால் உங்கள் மன உளைச்சல் குறையும். பெற்றோர்களிடம் அன்பும் பாசமும் அதிகமாகும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் பண பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியான ஒரு நாளே. உங்கள் மன மகிழும்படியான ஒரு சில சம்பவங்கள் இன்று நடைபெறுவதனால் இன்றைய நாளில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் செய்யும் வியாபாரம் வளர்ச்சி அடையும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். வேலை இடங்களில் மேல் அதிகாரிகளின் தேவைகளுக்கு ஏற்ப உங்களின் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் இன்று மிகவும் உற்சாகத்துடன் இருப்பீர்கள். உங்களுக்கு வரும் வருமானத்தில் சேமிப்பையும் கருத்தில் கொண்டு பணம் சேமித்து வைக்க தொடங்குங்கள். உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க பெற்றோரும் நண்பர்களும் முடிந்தவரை உதவுவார்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவர். இன்று அமைதியின்மையுடன் காணப்படுவீர்கள். இன்று மன உளைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது மன கவலையும் இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டால் உங்களின் காரியங்கள் இன்று தடைபடும் வாய்ப்பு இருக்கிறது. வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். உங்களின் மனக்குறைகள் விலகும். சரி வியூவர்ஸ், கடவுள் உங்களுக்கு என கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.